Hi friends, welcome back to our channel V Civil. Ellarum eppadi irukinga? Hope you all doing good and safe. And innikku dhaan neenga first time nama channel paakringa appadina marakama subscribe pannirunga. Pakkathula irukka bell button ay click pannirunga. Adula all nu or option irukum, adha select pannikenga. Let's get into the video. Innikku unit 2 la compass surveying problem dhaan paakaporum. Fifth problem paakaporum. Previous problem oda link description box la kuduthiruken. Thevaipadravanga check panni paathukenga. Ippa indha problem enna kuduthukanga nu paakalam. The following bearings were observed in a closed traverse. Compute the interior angles of the traverse. Apply usual check. அப்படினு சொல்லிட்டு line 4 bearing back bearing காண tabulation கொடுத்திருக்காங்க. அப்படினா என்ன அர்த்தம்? The following bearing were observed in a closed traverse. ஒரு closed traverse இருக்கு. அதுல இருந்து observe பண்ணப்பட்ட bearings தான் இந்த tabulationல கொடுத்திருக்காங்க. இந்த tabulationஐ யூஸ் பண்ணி interior angle கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண மெத்தட் ஆன்சர் கரெக்டா அப்படின்னு யூஷுவல் செக்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்க டேப்லேஷனுக்கு டயக்ராம் வரையணும். டயக்ராம் வரைஞ்சாதான் நமக்கு வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேப்லேஷனுக்கு ஏத்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏ கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆங்கிள் ஏ என்ன கொடுத்திருக்காங்க? 107 டிகிரி 15 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 107 டிகிரி அப்படிங்கிறது என்ன குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. சோ இது போய் பி பாயிண்ட மீட் பண்ணும் இல்லையா? அடுத்தது பி பாயிண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஆங்கிள் 22 டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 22 டிகிரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு ஒரு லைன் டிரா பண்ண போறோம். நீங்க இதே வந்து பிகினரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பென்சில்ல டிரா பண்ணுங்க, ஏன்னா அடிக்கடி எரேஸ் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆங்கிள் சி என்ன கொடுத்துருக்காங்க? 281 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 281 டிகிரி அப்படிங்கறது என்ன குவாட்ரண்ட்ல வரும்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும் இல்லையா? சோ ஃபோர்த் குவாட்ரண்ட் ஏபிசி, இது டி பாயிண்ட். டி பாயிண்ட் நெக்ஸ்ட் டிக்கு ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? 189 டிகிரி 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 189 அப்படிங்கிறது என்ன குவாட்ரண்ட்ல வரும்? இதோட 180ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், 189 அப்படிங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? தேர்ட் குவாட்ரண்ட் இது இ பாயிண்ட். நெக்ஸ்ட் இல என்ன கொடுத்துருக்காங்க? பியரிங் 124 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 124 அப்படிங்கறது செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி அப்படிங்கிறது என்ன குவாட்ரண்ட்ல வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஓகே, அவ்வளவுதான். சரியா? இப்ப எப்படி கண்டினியூ ஆகுது? ஏபிசிடின்னு இந்த வயசுல கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? ஃபோர் பியரிங் ஆஃப் ஃபார்வர்ட் லைன் மைனஸ் பேக் பியரிங் ஆஃப் ப்ரீவியஸ் லைன். ப்ரீவியஸ் லைன் இதுதான் ஃபார்முலான்னு. ஓகேவா? ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபோர் பியரிங், அடுத்து பேக் பியரிங். இதே கிளாக் வைஸா இருந்தது அப்படின்னா, கிளாக் வைஸா இருந்தது அப்படின்னா பேக் பியரிங் மைனஸ் ஃபோர் பியரிங். ஸோ இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங் வரைகிறோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுத போறோம். கிவன் டேட்டா என்னது? இங்க கொடுத்துருக்க டேப்லேஷன் தான் கிவன் டேட்டா. ஸோ கிவன் டேபிள்னு நான் எழுதிருக்கேன், நீங்க இந்த டேப்லேஷனை எழுதிக்கோங்க. டூ ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இன்டீரியர் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஆங்கிள். நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஆங்கிள் ஏ கேல்குலேட் பண்ண போறோம். ஆங்கிள் ஏக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம்? ஃபோர் பியரிங் ஆஃப் ஃபார்வர்ட் லைன் மைனஸ் பேக் பியரிங் ஆஃப் ப்ரீவியஸ் லைன். ஸோ இந்த லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஏ இந்ததுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட லாஸ்ட் லைன் இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் ஸோ இதில் ஃபோர் பியரிங் ஆஃப் ஏபி மைனஸ் பேக் பியரிங் ஆஃப் இஏ ஃபோர் பியரிங் வேல்யூ என்ன இருக்கு 107 டிகிரி 15 மினிட்ஸ் 107 டிகிரி 15 மினிட்ஸ் மைனஸ் இங்கே பேக் பியரிங்ல என்ன வேல்யூ இருக்கு 304 டிகிரி 45 மினிட்ஸ் இந்த ரெண்டு வேல்யூமே மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ்ல கிடைக்கும் இல்லையா ஏன்னா இதுதானே பெரிய நம்பர் சோ இதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ்ல கிடைக்கும் மைனஸ் 197.7 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு ஆன்சர் ஆனா நெகட்டிவ் ஆன்சரா இருக்க கூடாது பாசிட்டிவ் ஆன்சரா இருக்கணும் அப்ப என்ன பண்ணணும் கொடுத்திருக்க வேல்யூவை நமக்கு வந்திருக்க ஆன்சர் அப்படியே எழுதிக்கங்க பிளஸ் 360 டிகிரி கேல்குலேட்டர்ல அப்ளை பண்ணும் போது எக்ஸாக்டா இதே மாதிரி தான் அப்ளை பண்ணும் ஓகேவா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் 162 டிகிரி 162 டிகிரி 30 மினிட்ஸ் இதுதான் ஆங்கிள் ஏக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் இதே ப்ரொசீஜர்ல ஆங்கிள் பி கேல்குலேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஆங்கிள் பி கேல்குலேட் பண்ண போறோம் அதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதணும் ஃபார்வர்ட் லைன் அப்படின்னா பிக்கு நேரா இருக்கக்கூடியது ஃபோர் பியரிங் ஆஃப் ஃபோர் பியரிங் ஆஃப் பிசி மைனஸ் பேக் பியரிங் ஆஃப் ஏபி பேக் பியரிங் ஆஃப் ஏபி ஸோ ஃபோர் பியரிங் ஆஃப் பிசிக்கு நேரம் என்ன இருக்கு வேல்யூ 22 டிகிரி 00 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க 22 டிகிரி 0 மினிட்ஸ் மைனஸ் பேக் பியரிங் ஆஃப் ஏபிக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்கு 287 டிகிரி 287 டிகிரி 15 மினிட்ஸ்னு இருக்கு ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை மைனஸ் பண்ணாலும் நமக்கு என்னதான் ஆன்சர் கிடைக்கும் நெகட்டிவ் ஆன்சர் தான் கிடைக்கும் இந்த ரெண்டு வேல்யூவை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 265 டிகிரி 45 மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும் சாரி 15 மினிட்ஸ் கிடைக்கும் 265 டிகிரி 15 மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இப்போ வந்து ஆன்சர் மைனஸ்ல இருக்கு அப்ப என்ன பண்ண போறோம் 360 டிகிரியால ஆட் பண்ணிக்கணும் பிளஸ் 360 டிகிரி ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் நைன்டி ஃபோர் டிகிரி 45 மினிட்ஸ் இதுதான் ஆங்கிள் பிக்கான ஆன்சர் இந்த ஆன்சரை எப்பயுமே நம்ம எடுத்துக்க கூடாது நெகட்டிவ் ஆன்சரை எப்பயுமே எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி 360 டிகிரியோட ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆன்சர் கிடைக்குது இல்லையா அந்த ஆன்சர் தான் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஆங்கிள் சி கால்குலேட் பண்ணணும் ஆங்கிள் சியோட வேல்யூ எழுதும் போது எப்படி பர்ஃபார்ம்ல எழுதணும் ஃபோர் பியரிங் ஆஃப் இதுக்கு நேரா இருக்கக்கூடிய லைன் சிடி மைனஸ் பேக் பியரிங் ஆஃப் பிசி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் பியரிங்க்கு ஃபோர் பியரிங் ஆஃப் சிடி வந்து 281 டிகிரி 30 மினிட்ஸ் 281 டிகிரி 30 மினிட்ஸ் மைனஸ் பேக் பியரிங் ஆஃப் பிசிக்கான வேல்யூ 202 டிகிரி 0 மினிட்ஸ் 202 டிகிரி 0 மினிட்ஸ் இந்த ரெண்டு வேல்யூமே மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 79 டிகிரி 30 மினிட்ஸ் சோ கிடைச்சிருக்க ஆன்சர் பாசிட்டிவ் ஆன்சரா இருக்கு அப்ப இதே நம்ம டைரக்டா எடுத்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வெயிட் பண்ணலாம் ஆங்கிள் டி கி ஃபார்முலா எப்படி எழுதணும் ஃபோர் பியரிங் ஆஃப் டிஇ மைனஸ் பேக் பியரிங் ஆஃப் இதுக்கு ப்ரீவியஸ் லைன் சிடி ஃபோர் பியரிங் ஆஃப் டிஇ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 189 டிகிரி 15 மினிட்ஸ் 189 டிகிரி 15 மினிட்ஸ் மைனஸ் 101 டிகிரி 30 மினிட்ஸ் 101 டிகிரி 30 மினிட்ஸ் இந்த ரெண்டு வேல்யூவை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாசிட்டிவான ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும் 87 டிகிரி
45 minutes 87 degree 45 minutes so answer plus la dhaan irukku positive value dhaan appo indha answer ay nam eduthukalam next angle e calculate pannu angle e ku formula eppadi eludhanum 4 bearing of ea minus back bearing of de ipa value substitute pannikalam 124 degree 45 minutes 124 degree 45 minutes minus 9 degree 15 minutes 9 degree 15 minutes so inda rendu value ay minus panninga appadina enna answer kadaikum 115 degree 30 minutes 115 degree 30 minutes. இந்த வேல்யூ நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு அப்ப இந்த ஆன்சரே நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம் இப்ப வந்த ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணப் போறோம் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஆங்கிள் A sum of all angles ஆங்கிள் B plus ஆங்கிள் C plus ஆங்கிள் D plus ஆங்கிள் E ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் குடுத்துர்க்க கூடிய எல்லா ஆங்கிளையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி டூ டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ் பிளஸ் நைன்டி ஃபோர் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிளஸ் செவன்டி நைன் டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ் பிளஸ் எயிட்டி செவன் டிகிரி 45 minutes plus 115 degree 30 minutes so இந்த எல்லா வேல்யூவை ஆட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் லாஸ்டா ஃபைனல் ஆன்சர் 40 degree 00 minutes அப்படினு கிடைச்சிருக்கு லாஸ்ட் என்ன பண்ண சொல்லிருக்காங்க யூஷுவல் செக் அப்ளை பண்ண சொல்லிருக்கங்களா நெக்ஸ்ட் செக் அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க செக் எழுதிக்கலாம் செக்க்கு ஃபார்முலா என்னப்பா 2n minus 4 into 90 degree. n அப்படிங்கிறது என்னது number of angles. எத்தனை angle கண்டுபிடிச்சோம் 5 angles கண்டுபிடிச்சோமா so 2 into 5 minus 4. formula 90 degree இருக்கு அப்படியே எடுத்து எழுதிக்கங்க 2 into 5 என்ன கிடைக்கும் 10 னு கிடைக்குமா 10 minus 4 into 90 degree. பத்துல நாலு போயிடுச்சுன்னா என்ன வரும் ஆறு ஆறு இன்ட்டு தொண்ணூறு என்ன வேல்யூ கிடைக்கும் ஒன்பத்தாறு ஐம்பத்தி நாலு ஐநூத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் ஸோ நமக்கு எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணப்ப 540 டிகிரி வந்தது அதே மாதிரி செக் பண்ணப்பையும் 540 டிகிரி வருது அப்ப நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் ஹென்ஸ் செக் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வி சிவிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்